நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்றுப்படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சோழர் சர்ச்சைகள் பற்றின இந்த தொடரோட முந்தின பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சை கல்வெட்டை பற்றி பார்த்தோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஊரில் அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய நிலத்தை வந்து அரசாங்கம் திரும்ப பெற்றதையும் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக அரசு ஊழியர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டதையும் அந்த கல்வெட்டை வந்து தப்பாக சொல்லி அதாவது வந்து அரசு ஊழியரிடமிருந்து அரசாங்கம் அவங்க கொடுத்த நிலத்தை திரும்பி வாங்கிக்கிட்டாங்கிற தகவலை பொதுமக்களிடமிருந்து அரசாங்கம் வந்து நிலத்தை பிடுங்கிக்கிட்டு அப்படின்னு மாற்றி சொல்லி பொதுமக்களிடம் இருந்து நிலங்கள் அப்படிங்கிற ஒரு வதந்தி நம்ம பார்த்தோம் அதோட ஒரு கரந்தட்டாங்குடியில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த குறிப்பிட்ட கல்வெட்டை என்ன சொல்றாங்க ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய சகோதரி குந்தவைக்காக நிறைய நிலங்களை வந்து ஜாதி மக்களிடம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களிடம் இருந்து பிடுங்கினார் அப்படின்னும் அந்த நிலத்தை வந்து குந்தவை வந்து வாங்கி அவங்க பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தாங்க அப்படின்னும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டு உண்மையா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடியவங்க வந்து ஒரு கல்வெட்டு ஆதாரமாக காமிக்கிறாங்க அது வந்து ஒரு சரியான சான்றா சோழர் வரலாறு எப்படியெல்லாம் வந்து தவறாக கற்பிக்கப்படுது வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் தஞ்சாவூர் வட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கங்களை வந்து புகைப்படம் எடுத்து அந்த பக்கத்தை வந்து இணையதளத்தில் வந்து பரப்பியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் கல்வெட்டு இதுதான் அந்த கல்வெட்டோட விளக்கம் இந்த விளக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜன் வந்து தன்னுடைய சகோதரி குந்தவைக்காக நிலத்தை பிடிங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்புடின்னு நிறைய பொய்யான விளக்கங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ராஜராஜ சோழன் வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தாருங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அந்த நிலையில் இந்த கல்வெட்டு வந்து ராஜராஜன் வந்து தானம் கொடுத்ததற்கு ஆதாரமாக காமிக்கிறாங்க இங்கே வந்து ராஜராஜன் வந்து அவருடைய பேரில் தானமாக கொடுத்துருந்தா என்ன அல்லது அவர் வந்து குந்தவைக்கு நிலத்தை பிடிங்கி கொடுத்து குந்தவை வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தாங்கன்னா அதுவும் ராஜராஜன் கணக்கில் தானே வரும் அதனால் ராஜராஜன் வந்து பிராமணருக்கு தானமே கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே அப்போ வந்து தஞ்சாவூர் வட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு பொய்யா விளக்கம் பொய்யா அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா உண்மையாகவே இப்படி ஒரு கல்வெட்டு இருக்கா அப்படின்னா இருக்குது உண்மையாகவே தஞ்சாவூர் வட்ட கல்வெட்டுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கான்னா இருக்குது ஆனா இந்த புத்தகத்துல அந்த குறிப்பிட்ட கல்வெட்டுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் சரியானதா அப்படின்னு பார்க்க மிக மிக தவறான விளக்கத்தை இந்த புத்தகத்தில் அந்த கல்வெட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க முதலாவதா இந்த புத்தகத்துல கல்வெட்டுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னங்கிறத பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் பிராமண ஊர்களில் பிரம்மதேயம் மற்றும் பிற ஜாதிகளை சார்ந்தவர்களில் காணிக்கையாக பெற்றிருந்த நிலம் ஆகியவற்றை தவிர பிறரின் நிலங்களை கட்டாயமாக விற்று தரும்படி மன்னன் ஆணையிட சாத்தம்பி என்ற அதிகாரி எண்பத்து ஒன்றரையே மூன்று மா அரைக்கான நிலத்தை கையகப்படுத்தி பிரம்மதேயம் மூலமாக மன்னன் ராஜராஜ சோழனின் சகோதரி பிராட்டிக்கு விலைக்கு விற்ற செய்தியும் அவர் அந்நிலங்களை கோயிலுக்கு நொந்தா விளக்கரிப்பதற்கு கொடையளித்த செய்தியும் காணப்படுகின்றது கரந்தட்டாங்குடி கல்வெட்டுக்கு அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கம் சரியானதா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கல்வெட்டில் இல்லாத ரெண்டு செய்தியை வந்து விளக்கம் கொடுத்தவங்க சேர்த்துருக்கிறாரு அந்த என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது செய்தி அரசர் வந்து கட்டாயமாக விற்றுத்தரணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை நிலங்களை விருப்பம் இருக்கிறவங்க விற்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி விருப்பத்தின் பேரில் தான் நிலம் விற்கப்பட்டது கட்டாயப்படுத்தி நிலவிற்பனைங்கிறது நடக்கலை ஒன்றாவது செய்தி ரெண்டாவதாக பிறரின் நிலங்களை விற்றுத்தரும்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்வெட்டில் எந்த இடத்துலையுமே பிறரின் நிலம் அப்படின்னு சொல்லலை இந்த கல்வெட்டில் வந்து எந்த நிலம் கைமாறினது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரம்மதேய ஊர் சபைக்கு சொந்தமான அந்த காணியாட்சி நிலம் மட்டும்தான் கைமாறி இருக்குது பிற சாமானிய மக்களோட நிலம் வந்து எதுவுமே கைமாறினதான் இந்த கல்வெட்டில் இல்லை ஆக மொத்தத்தில் கட்டாயமாக விட்டுத்தரணும் அப்படின்னு சொன்னதும் பொய் அதே மாதிரி பிராமணர் அல்லாதவர்களுடைய பிரம்மதேயம் அல்லாத நிலங்கள் வந்து கைப்பற்றப்பட்டன அப்படின்னு சொல்லப்பட்டதும் பொய் ஆக மொத்தத்தில் ஒரு கல்வெட்டில் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு ஒரு கல்வெட்டுக்கு விளக்கம் எழுதக்கூடியவர் தன்னுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருந்து எழுதின ஒரு விளக்கமாகத்தான் இந்த விளக்கம்ங்கிறது இருக்கு அப்போ உண்மையாகவே அந்த கல்வெட்டுல என்னதான் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து அந்த கல்வெட்டை படிச்சு சொல்றேன் அப்படின்னா மன்னர் மன்னன் வந்து அவருக்கேற்ற மாதிரி படிச்சுட்டாரு இப்போ தஞ்சாவூர் கல்வெட்டுகள் புத்தகத்துல இருக்கிற அந்த விளக்கத்தை கொடுத்தவர் வந்து அவருக்கேற்ற மாதிரி படித்த மாதிரி மன்னர் மன்னனும் அவருக்கேற்ற மாதிரி படிச்சுட்டாரு அப்படின்னு சிலர் சொல்லக்கூடும் நான் வந்து இந்த விளக்கத்தை என்னுடைய தரப்புல இருந்து கொடுக்கல எனக்கு முன்பாகவே தஞ்சாவூர் அப்படிங்கிற ஒரு நூலில் மூத்த ஆய்வாளர் மதிப்பிற்குரிய முனைவர் ஐயா குடவாயல் பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து இதே குறிப்பிட்ட கல்வெட்டை வந்து விரிவாக வாசித்து குறிப்பாக எழுதியிருக்கிறாரு அதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் நல்லா கவனிங்க ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் காலம் பதினேழாவது ஆட்சி ஆண்டான கிபி ஆயிரத்தி ரெண்டு செய்தி நித்த வினோத வளநாட்டு நல்லூர் நாட்டு பிரம்மதேயமான ராஜகேசரி சதுர்வேதி மங்களத்து அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபநாசம் வட்டத்தில் ராசகிரி அப்படிங்கிற பேரில் இருக்குது அவ்வூரில் உள்ள சதுர்வேதி மங்கலத்து ஊர் சபையார் மாமன்னரின் ஆணைப்படி அவருடைய சகோதரி குந்தவிப்பிராட்டி பெயரில் கரந்திட்டாங்குடி மகாதேவர் கோயிலுக்கு விற்று கொடுத்த நிலையாவணம் ஆக மொத்தத்தில் விற்று கொடுத்தவங்க யாருன்னு பார்க்க போனால் பிரம்மதேய சபையை சேர்ந்தவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா குந்தவை பிராட்டி கொடுத்தாங்க தெளிவாக இருக்குது ரெண்டு தரப்பு தெளிவாக இருக்குது நல்லூர் நாட்டு பிரம்மதேய கிராமங்களில் பிராமணருக்கு கீழ்பட்ட சாதியினர் குறிப்பிட்ட சில பணிகளுக்காக முன்பு காணையாக பெற்று அனுபவிக்கும் நிலங்களில் தற்போது குறிப்பிட்ட அப்பணிகளை தவறாமல் செய்து கொண்டு அவ்வுரிமையால் அனுபவிக்கப்படும் நிலங்களை தவிர பணியாளர்கள் இல்லாமல் ஊர்ச்சபையினரிடம் உள்ள நிலங்களை விற்குமாறு ராஜராஜன் ஆணையிட இதனை அதிகாரிகள் வானவன் மூவேந்த வயலாரும் சாத்தம்பியாரும் நிறைவேற்ற ராஜகேசரி ஊர் மகாசபையினர் விற்றனர் இவ்வாறு விற்கப்பட்ட நிலத்தை குந்தவை பிராட்டியார் விலை கொடுத்து வாங்கி தஞ்சாவூர் புறம்படி வடவாற்றில் வடகரை கருந்திட்டை குடி இறைவருக்கு நுந்தா விளக்கு எரிப்பதற்காக அளித்தார் இதுதான் சரியான விளக்கம் இத இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா நல்லூர் நாட்டு பிரம்மதேய சபையை சேர்ந்தவங்களுக்கு அரசர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தாக ஒரு பிரம்மதேயத்தை கொடுத்துருக்காங்க பிரம்மதேய நிலத்துல வந்து பிராமணர்கள் வந்து விவசாயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பிற மக்களிடம் இருந்தால் அந்த நிலத்தை வந்து கொடுப்பாங்க அப்படியாக பல்வேறு காரணங்களுக்காக பிற மக்களுக்கு வந்து அந்த நிலத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பிற மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களில் சில பேர் வந்து விவசாயமே பண்ணலை அந்த நிலத்தை வந்து பாலாக போட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க சில பேர் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்போது இந்த நிலம் வந்து பிராமணர்கிட்டக்கு இருக்குது அவங்களுக்கும் விவசாயம் பண்ண தெரியாது அவர்கள் வந்து இந்த நிலத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்களும் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க விட்டால் அந்த நிலம் வந்து பாழாக போயிடும் அப்படிங்கிற நிலமே இல்லை இந்த நிலத்தையெல்லாம் பார்த்த பிராட்டியார் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ராஜராஜன் கிட்ட போய் சொல்கிறாங்க இதில் வந்து எதெல்லாம் விவசாயம் பண்ணாமல் இருக்கோ அந்த நிலத்தெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துட சொல்லுங்கள் நான் அந்த நிலத்தை வாங்கி கோவிலுக்கு கொடுத்துட்றேன் கோயில் இருக்கவங்க அங்கே விவசாயம் பண்ணிப்பாங்க அப்படின்னு அப்போ ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறான்னா அதிகாரிகளை அனுப்பி நீங்கள் வந்து எந்தெந்த இடமெல்லாம் விவசாயம் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கோ அந்த இடங்களை மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அதற்கான தொகையை நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக அந்த ஊர் சபையே யாரெல்லாம் வந்து விவசாயம் பண்ணாத நிலத்தை வச்சுருக்காங்களோ அந்த நிலத்தெல்லாம் எடுத்து ராஜராஜன் கிட்டக்கு கொடுக்குறாங்க ராஜராஜனுடைய பணியாளர்கள் வந்து நிலத்தை வாங்கி குந்தவை கிட்ட விலைக்கு கொடுக்குறாங்க குந்தவை அந்த நிலத்தை கோவிலுக்கு வந்து தானமாக கொடுத்து அந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு கோவிலுக்கு விளக்கேற்ற சொல்றாங்க இதுதான் அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய வாசகங்களுக்கான பொருள் அப்போ இந்த கல்வெட்டில் என்ன செய்தி இருக்கு பிராமணர்களுடைய நிலங்கள்ல பிராமணர்கள் சரியாக வந்து விவசாயம் பண்ணலை அப்படின்னா அதை வந்து சோழ அரசி வாங்கி கோவிலுக்கு கொடுத்தாங்க அதுவும் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சோழர் காலத்துல வேளாண் மக்களால் தான் நிர்வகிக்கப்பட்டது அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படியாக பிராமணர்களால் சரியாக நிர்வகிக்கப்படாத நிலங்களை எடுத்து பிராமணர்கள் அல்லாதவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்கிறார் குந்தவை இதை காமிச்சு நிலங்களை வந்து பிரஜாதி மக்களிடமிருந்து பிடுங்கி பிராமணருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்க சொல்கிறாங்க இந்த நில விற்பனை குறித்த அறிவிப்புலேயே வந்து ராஜராஜன் வந்து ஒரு செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு என்னென்னா அந்த நிலம் வந்து பிராமணருக்கு சொந்தமான நிலமாக இருந்தாலும் கூட அதில் வந்து பிரசாதி மக்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த நிலத்தை வந்து பிராமணர்கள் அரசாங்கத்துக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பிராமணர் அல்லாத பிற சாதி மக்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் தவிர்த்த பிற நிலங்கள் மட்டும்தான் சோழருக்கு விற்கப்பட்டிருக்கு இதான் அந்த கல்வெட்டில் இருக்கிற வரி ஆனால் இந்த வரிக்கு விளக்கம் சொல்கிறப்போ பிராமணர் அல்லாத பிற சாதி மக்களின் நிலங்கள் விற்கப்பட்டன அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க எவ்வளவு தலைகளாக எவ்வளவு எதிர்மறையாக வந்து இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நீங்கள் நல்லா பாருங்கள் ஆக மொத்தத்தில் சோழர்கள் ஆட்சியில் பிராமணருக்கு எதிராக கிடைத்த ஒரு கல்வெட்டை கூட இப்போது இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆய்வாளர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய முகநூல் பிரபலங்களும் எப்படி சோழருக்கு எதிரான ஒரு கல்வெட்டாக திருச்சி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணமாக இருக்கக்கூடியது இந்த கரந்தட்டாங்குடி கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டை ஆதாரமாக கொண்டு இவர்கள் சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டும் வந்து சரியான குற்றச்சாட்டு கிடையாது அந்த கல்வெட்டில் அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது கல்வெட்டை மிகவும் தவறாக படித்த ஒரு நபருடைய பிள்ளையாளும் அந்த தவறாக படிக்கப்பட்டதை ஆதாரமாக காமிச்சு இன்னும் சில சொந்த கதையை சொன்ன சிலர்களுடைய தான் இந்த சோழர் கால கல்வெட்டுங்கிறது வந்து தவறாக வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உண்மையாகவே இந்த கல்வெட்டில் சோழருக்கு எதிரான எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல இது கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னங்க ஆட்சியில் போயிட்டு பிராமணர்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கிப்பாங்களா இதெல்லாம் நடக்குமா ஒரே ஒரு தடவை வந்து குந்தவை மட்டும் இப்படி வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஆதாரங்களை பற்றி யாருமே பேசுனது கிடையாது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சோழர் வரலாற்றை பற்றின மிக அதிகமான செய்திகளை நமக்கு கொடுத்த செப்பேடு அப்படிங்கிறது வந்து திருவாலங்காட்டு செப்பேடு தான் நிறைய பேர் அந்த வந்து உதாரணமாக காமிப்பாங்க சோழர்களுடைய அந்த மரபு பட்டியலை பற்றி சொல்கிறப்ப திருவாலங்காடு செப்பேடு இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது ராஜேந்திர சோழன் காலத்து அந்த செப்பேடு தான் ஆனால் அந்த திருவாலங்காட்டு செப்பேடு அப்படிங்கிறது எந்த தானத்தை குறிக்கக்கூடிய செப்பேடு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த குறிப்பிட்ட தானம்ங்கிறது பிற மக்களிடம் இருந்து நிலத்தை வாங்கி பிராமணர்களுக்கு கொடுத்த தானம் கிடையாது அதற்கு மாறாக பிராமணர்கள் வந்து பழையனூர் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து வச்சிருக்காங்க அந்த ஊரோட நிலம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளமான நிலமாக இருக்குது ஆனால் ரொம்ப குறைச்சலாக தான் அவங்க வந்து வரி கட்டுறாங்க பிரம்ம நிலங்கிற காரணத்தினால அப்போ ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாருனா பிராமணர்கள் வைத்திருந்த ரொம்ப வளமான நிலமான பழையநூரை பிராமணர்களிடம் இருந்து வாங்கி கோவிலுக்கு கொடுத்து பிராமணர்களுக்கு அதுக்கு பதிலாக வந்து வளம் குறைவான இன்னொரு நிலத்தை கொடுக்குறாரு அந்த நிலத்துக்கும் வந்து பிராமணர்கள் வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படியாக பிராமணரிடம் இருந்து ஒரு நிலம் பழையனூர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊர் வந்து கைப்பற்றப்பட்டு பிராமணர் அல்லாதவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது குறித்த ஒரு சாசனம் தான் திருவாலங்காட்டு செப்பேடு அப்படிங்கிறது ஆனா இந்த திருவாலங்காட்டு செப்பேட்டை பத்தி சொல்லக்கூடிய யாருமே சோழர் ஆட்சி காலத்துல வந்து பிராமணர்களிடம் இருந்து நிலத்தை பிடிங்கி கோவிலுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு மறந்து கூட சொல்ல மாட்டாங்க இது எவ்வளோ பெரிய அயோகித்தனம்னு பாருங்க சோழர்களோட ஆட்சியில் பிராமணர்கள் வைத்திருந்த வளமான நிலங்களை எடுத்து கோவில்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நடவடிக்கையாக நடந்தது அரசர்கள் இதை பண்ணியிருக்கிறாங்க அரச குடும்பத்து பெண்கள் இதை பண்ணியிருக்கிறாங்க அரச குடும்பத்தை சேர்ந்த பிற நபர்கள் இதை பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் வசதியோடு இருந்த வணிகர்கள் உள்ளிட்டவர்களும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க பிராமணர்கிட்ட ஒரு வளமான நிலம் இருக்குன்னா அதை எப்படியாவது வாங்கி கோவிலுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு முறையாகவே வந்து சோழர்கள் வச்சுருந்துருக்காங்க இது ஒரு ரெண்டு இடத்துல நடந்த சம்பவம் கிடையாது நிறைய இடங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு இப்போ சோழர் வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து மார்க்சியர்கள் வந்து இந்த வரலாற தப்பாக தான் சொல்லுவாங்க அப்படியாக சோழர் வரலாற்றை மிக தப்பாக சொல்லக்கூடிய நபர்களில் ஒருத்தவர் வந்து கோ கேசவன் அப்படிங்கிற ஒரு மார்க்சிய எழுத்தாளர் ஆனால் அந்த கோகேசவங்கிற எழுத்தாளர் வந்து தன்னுடைய நூலில் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு பிரம்மதேய கோயில்கள் மட்டுமின்றி வெள்ளான் வகை கோயில்களையும் தேவதானம் திருவிடையாட்டம் ஆகிய கோயில் தானங்களையும் மூலப்பாக்குடையார் போன்ற பிராமணர் சபைகளை கட்டுப்படுத்தின ஆனால் முதலாம் ராஜராஜன் காலம் முதல் கட்டப்பட்ட நகரம் சார்ந்த கோயில்களில் பிராமணருக்கு இத்தகைய முற்றுரிமை இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க நூல் வந்து தமிழ் மொழி இனம் நாடு அப்படிங்கிற நூல் அதே நூலில் இன்னொரு இடத்துல அதே கோகேசவன் என்ன குறிப்பிடாரு அப்படின்னா கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தஞ்சை வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலத்தை சார்ந்த பிராமணர்கள் வரி கட்ட ஏறாததால் நிலத்தை கோவிலுக்கு விற்ற செய்தியும் அனபாய சதுர்வேதி மங்கலத்தில் ஒரு நெசவாளி பிராமணரின் நிலத்தை வாங்கி கோவிலுக்கு கொடுத்த செய்தியும் கொடும்பாளூர் கிளான் என்பவர் பட்டர்களிடம் இருந்த நிலங்களை வாங்கி வேதாரண்யம் கோவிலுக்கு கொடுத்த செய்தியும் சோழர் கால கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க அப்ப சோழர்கள் காலத்துல பிராமணர்களிடமிருந்து நிலங்கள் வந்து வாங்கப்பட்டு கோவிலுக்கு கொடுக்கப்பட்டன பிராமணர்களிடமிருந்து நிலங்கள் எடுக்கப்பட்டு கோயிலுக்கு கொடுக்கப்பட்டனங்கிறதுக்கு இவ்வளவு சான்றுகள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் வாயே திறக்காமல் ஏதாவது ஒரு சான்றை வந்து பொதுமக்கள்லேருந்து நிலத்தை பிடிங்கிட்டாங்கிற மாதிரி திரிக்க முடியும்னா அந்த மட்டும் தூக்கிட்டு வந்து காமிக்கிறது இங்கே பாருங்கள் பொதுமக்கள்லேருந்து நிலத்தை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு தான் இதெல்லாம் எவ்வளோ மோசடியான வேலை அப்படின்னு நீங்களே பாருங்கள் இந்த கல்வெட்டில் வந்து அதாவது நம்ம பார்த்த அந்த கறந்துட்டாங்குடி கல்வெட்டில் வந்து இன்னொரு வேலையை பார்த்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கல்வெட்டில் ஒரு வரி வரும் பிராமணருக்கு கீழ்ப்பட்ட சாதியினர் அப்படின்னு இந்த வரியை காமிச்சு சோழர் காலத்திலே வந்து கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு முறை இருந்திருக்கு பிராமணருக்கு கீழே வந்து எல்லா ஜாதியுமே கீழ் ஜாதியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்லாம் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க ஏற்கனவே நிலதானம் பற்றினா ஒரு தவறான விளக்கம் அடுத்து ஜாதி முறையை பற்றினா ரெண்டாவது தவறான விளக்கம் அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாம் ஆனால் உண்மையாகவே அந்த கல்வெட்டுக்கு என்ன அர்த்தம்னா பிராமணர்கள் கிட்டக்க அந்த நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பிற ஜாதி மக்கள் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க அவங்க சில பேர் வந்து பிராமணருக்கு கீழ்படாமல் அந்த நிலத்தில் விவசாயமே பண்ணாமல் போயிடுறாங்க சில பேர் பிராமணருடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு கீழ்பட்டு அங்கே விவசாயம் பண்ணுறாங்க இப்படியாக பிராமணருக்கு கட்டுப்பட்டு அங்கே விவசாயம் செஞ்ச மக்களை வந்து சோழர் கால தமிழில் பிராமணருக்கு கட்டுப்பட்ட பிற ஜாதியினருங்கிறத பிராமணருக்கு கீழ்பட்ட பிற ஜாதியினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் தமிழில் வந்து கீழ்பட்டு நடந்துக்க அப்படின்னா கட்டுப்பட்டு நடந்துக்கு அப்படின்னு பொருள் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து பள்ளிகளில் பார்த்தோம் அப்படின்னா விடுமுறை கடிதம் எழுதுகிறப்போ தங்கள் கீழ்ப்படுதல் உள்ள மாணவன் அப்படின்னு எழுதக்கூடிய முறை வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு அப்ப கீழ்ப்படுதல் அப்படின்னா கட்டுப்படுதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதை காமிச்சு பிராமணருக்கு கீழ்பட்ட சாதிகள் அப்படின்னா பிராமணருக்கு கீழ் ஜாதி அப்ப சோழர் காலத்திலேயே கீழ் ஜாதின்ற ஒரு முறை இருக்கு பாருங்க நாயகர் காலத்துல தான் கீழ் ஜாதின்ற முறை வந்ததுங்கிறதுலாம் தப்பு ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டாவது ஆண்டுக்கு பிறகுதான் கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரே தாழ்த்தி சொல்லக்கூடிய வழக்கங்கிறதே வருது அதுக்கு முன்னாடி இந்த வழக்கமே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாவது ஆண்டுல சோழர்கள் வந்து பெரிய அளவில் பாண்டியர்களால் தோற்கடிக்கப்படுறாங்க அதற்கு பிறகுதான் அந்த வழக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது இதை பத்தி நிறைய கட்டுரைகள் இருக்கு ஆனால் அப்படி இருக்கிறப்போ அந்த ஆய்வுக்கற்றையெல்லாம் மாற்றி வரலாறையே திருச்சி சொல்றாங்க பாருங்க ராஜராஜ சோழன் காலகட்டத்திலேயே கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டார் அவர் கீழ் ஜாதி மக்களிடம் இருந்தால் நலங்களை பிடிங்கி குந்தவை வந்து பிராமணருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை காமிக்கிறாங்க இது இன்னொரு மிகப்பெரிய மோசடி இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது வேற ஏதாவது ஒரு கல்வெட்டில் கீழ்பட்ட சாதி அப்படிங்கிறது அல்லது கீழ்பட்ட அப்படிங்கிற அந்த சொல் வந்து கீழ்சி அதிங்கிற பொருளில் இருக்கா அப்படின்னு இந்த குற்றம் சொல்லக்கூடியவங்க தான் நமக்கு விளக்கணும் நான் வந்து இன்னொரு கல்வெட்டை காமிக்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாவது ஆண்டில் ஒரு கல்வெட்டு இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஒரு கல்வெட்டு தான் அது இன்றைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மதுரை நாயக்கர் மஹால் அருங்காட்சியகத்தில் இருக்குது யாரோட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்க்க போனால் இங்கே வந்து எல்லிஸ் துரை அவர்கள் வந்து ஆங்கிலேயரனுடைய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தை சேர்ந்த கல்வெட்டு தான் அந்த கல்வெட்டு அதில் ஒரு வரி வருது என்னென்னா கும்பினியார் கீழ்பட்ட கணம் பொருந்திய யூ விளையத் என்பவன் ஆண்டவனாக அப்படின்னு இருக்குது இதில் கும்பினியார் கீழ்பட்ட கணம் பொருந்திய அப்படிங்கிறத கும்பினியாருக்கு கட்டுப்பட்ட கணம் பொருந்திய யூ வெள்ளையத் அப்படின்னு அவங்க படிப்பாங்களா அல்லது கும்பினியாருக்கு கீழ் ஜாதியாக இருந்த ஒரு அரசாங்க அதிகாரின்னு படிப்பாங்களான்றதை அவங்க தான் விளக்கணும் அப்போது ஒரே ஒரு கல்வெட்டை மட்டும் நம்ம கொண்டு வந்து காமிச்சு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் திருச்சி உலகத்திலே இல்லாத ஒரு விளக்கம் சொல்லி எவ்வளவு வந்து ஒரு வன்மத்தோட சோழர்கள் மீதான பொய்கள் முன்வைக்கப்படுதுங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய ஆதாரமாக இருக்குது அதனால் யாராவது இந்த மாதிரியான ஒரு கல்வெட்டை தூக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த கல்வெட்டுக்கு பிற நூல்கள் என்ன விளக்கம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் உண்மையாகவே அந்த கல்வெட்டில் கூடிய சொற்களுக்கு அப்படி தான் அர்த்தம் இருக்கான்றதை பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சோழராட்சி எப்படிப்பட்டதுங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் அதற்கு மாறாக யாராவது சிலர் வந்து கல்வெட்டை படிக்க தெரியாமல் படித்து சில புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க அந்த புத்தத்தை தூக்கிட்டு வந்துட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் நான் வரியை சேர்த்து ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க அந்த விளக்கங்களை தயவு செஞ்சு நம்பிடாதீங்க எப்பொருள் யார் யாரை வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ இந்த தொடரை இதுவரைக்கும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னங்க சோழர் ஆட்சி காலகட்டத்திலேயே வந்து பிராமணர்களுடைய நிலங்கள்லாம் எடுத்தாங்கன்னு சொல்றீங்க பிராமணர்கள் வரி கட்ட முடியாமல் நிலத்தை வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு கல்வெட்டுலேயே இருக்கு ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிறப்போ ஆட்சி தான் பிராமணருக்கு எதிரான ஆட்சி சோழர் ஆட்சி வந்து பிராமணர்களுக்கு சார்பான ஆட்சி அப்படின்னு சொல்றாங்களே அப்போ கலப்பிரர் ஆட்சி வந்து பிராமணருக்கு எதிரான ஆட்சியா சோழராட்சிங்கிறது பிராமணருக்கு எதிரான ஆட்சியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் தமிழக வரலாற்றில் பிராமணர்களுக்கு சார்பாக தொடங்கப்பட்ட முதலாவது ஆட்சிங்கிறது களப்பிரராட்சி தான் ஆனால் சோழர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மமும் கலப்பிரர்கள் மீது இருக்கக்கூடிய பாசமும் தான் கலப்பிரர் ஆட்சி சிறந்த ஆட்சிங்கிற பொய்க்கு வந்து காரணமாக இருக்குது இதை பற்றி ஏற்கனவே வந்து பிரம்மதேயங்கள் அப்படிங்கிற ஒரு சிறிய தொடரில் நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த தொடர்லையும் ஒரு சிறிய பகுதியில் வந்து நம்ம அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதனால் அடுத்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி உண்மையாகவே சிறந்த ஆட்சி பிராமண எதிர்ப்பு ஆட்சியாங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு வரக்கூடிய பகுதிகளில் ஆட்சி குறித்த இன்னும் பல்வேறு பொய்களை வந்து நம்ம தோல்வித்து பார்க்க போகிறோம் ஆட்சி அப்படிங்கிறத தாண்டி தமிழக வரலாறு எப்படியெல்லாம் திரிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த தொடர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்க போகுது அதனால தமிழக வரலாறு மேலே ஈர்ப்பு இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தமிழர்களுடைய நேற்றைய கடந்த காலத்தை அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஈர்ப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காணொலிகளை பகிருங்க தமிழர்கள் மீதும் தமிழக ஆட்சியாளர்கள் மீதும் சுமத்தப்பட்ட பொய்யான களங்கங்கள் துடைக்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட கருத்து பரவலாக்கம்ங்கிறது மிகவும் அவசியமானது அதுக்கு கூடுமான வரை உங்கள் உதவியை செய்யுங்கள் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி